ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ரவி அட் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, தாயக்கட்டை பத்தின ரகசியத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது, அரசர்களோட ராஜதந்திர விளையாட்டா அந்த தாய உருட்டுறத சொல்லுவாங்க. தாயக்கட்டையில விழுகிற எண்களோட மகிமை பத்தி வரிசையா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாயக்கட்டை உருட்டும் போது 1, அதாவது தாயம், 5, 6, 12 ஆகிய எண்கள் விழுந்தால் கட்டையை தொடர்ந்து உருட்டுவது ஏன் தெரியுமா? தாயம், அதாவது 1, சூரியனை குறிக்கும். சூரியனை பிரபஞ்சத்தின் ஆதாரம். 5 எண் பஞ்சபூதங்களை குறிக்கும், அதாவது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. 6 எண் மற்ற 6 கிரகங்களையும் குறிக்கும், அதாவது சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகியவை ஆகும். மற்றும் 6 பருவங்களையும் குறிக்கும், அவையவன இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் ஆகியவை ஆகும். 12 எண் 12 ராசிகளையும் 12 மாதங்களையும் குறிக்கும். 12 ராசிகளாவன மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சி, தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகியவை. 12 மாதங்கள் என்பது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆகியவை ஆகும். இந்த 1, 5, 6, 12 மேற்கண்ட அம்சங்களை ஆராய்ந்தே எதிரி நாட்டுடன் படையெடுப்பர். அதே போல் 2 எண் 2 அயனங்களை குறிக்கும், அதாவது உத்தராயணம், தட்சிணாயணம். 3 எண் முக்குண வேலையை குறிக்கும், அதாவது சாத்வீகம், ராஜசம், தாமசம். 4 எண் 4 யோகங்களை குறிக்கும், அவை அவன அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், பிரபலாரிஷ்ட யோகம். எனவே இந்த எண்களில் 1, 5, 6, 12 ஆகிய எண்கள் பகடைகளில் விழுந்தால் முக்கிய அம்சமாக கருதுவதால் அந்த எண்கள் விழுந்தால் மீண்டும் தாயக்கட்டையை உருட்டுகின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.